ஹாய், இன்னைக்கு ரொம்பவே சுவையான முருகலான காரத்தட்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் வறுத்து அரைச்ச உளுந்த மாவு, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் எள்ளு, உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, ரெண்டு பிஞ்சு பெருங்காயம், ரெண்டு வரமிளகாய், இந்த மாதிரி தூளாக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பையும் ஒரு மணி நேரம் ஊறச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. காரத்தட்டு செய்கிறதுக்கு அரிசி மாவு ஃபஸ்ட்டு பேனை சூடாக்கி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இடியாப்பம் மாவு இருந்துச்சுன்னா அதை கூட செஞ்சுக்கலாம். லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். என்னோட சேனலில் தீபாவளி பலகாரங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மாவை எப்படி ரெடி பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. அவ்வளோதான், மாவு வறுத்தாச்சு. இப்போ மாவை பிசைஞ்சுக்கோங்க. பச்சரிசி மாவோட உளுந்த மாவு, பொட்டுக்கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, எள்ளு, பெருங்காயம், மிளகாய் சுகல்கள், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து முதல் நல்லா பிசறிக்கங்க. இது கூட சூடான எண்ணெய் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தட்டை சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க, பெரிய தட்டையானா கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டிக்கோங்க. எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டியாயிடுச்சு. இப்போ இதை தட்டிக்கோங்க. தட்டை தட்டுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் ரெண்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயோட கவரை கூட எடுத்துக்கலாம். ஒரு ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவி இந்த உருண்டையை வச்சு மேலே ஒரு ஷீட்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டபராவோட அடிப்பகுதியில் இப்படி வச்சு அழுத்துனீங்கன்னா தட்டை ஒரே மாதிரி ரவுண்டாக வரும். இதை எடுத்து ஒரு ஷீட்லேயோ ஒரு துணியிலையோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஈட்டுக்கான தட்டையை தட்டி எடுத்துக்கிட்டு அது வேகத்துக்குள்ளே அடுத்த ஈட்டுக்கான தட்டையை தட்டிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தட்டையை போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே தட்டையை திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக விட்டுக்கோங்க. தட்டை முக்கால்வாசி வெந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. தட்டை நல்லா வெந்துருச்சு. வெள்ளை எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி எல்லா தட்டையும் தட்டி பொறிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான முருகலான காரத்தட்டை ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இந்த தீபாவளிக்கு இந்த தட்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.